Chapter 1, Reproduction in Organisms. So let me continue from the topic, asexual reproduction. So asexual reproduction is the case, A means absence. Absence of sexual parts in the organisms, by means of these, the reproduction occurs. That's why it is a asexual reproduction. Then, the asexual reproduction occurs in major organisms. Major organism in the sense, many numbers of organisms, that means invertebrates. So likewise, major organism in the sense, they are in under protista. Protista in the case, it is a protozoan organism. Protozoan means single cell organism. Likewise, bacteria. Bacteria also a single cell. And then archaea. Archaea group of organism also have a single cell. And then multicellular organisms. Multicellular organism in the case, the organism that have numerous number of cells, that is called a multicellular organism. Example, sponges from the largest animal, whale or elephant, right? So in these organisms, the asexual reproduction can occur. That means protista, bacteria, archaea and multicellular organism. Then this type of asexual reproduction exhibit uniparental inheritance. What is mean by uniparental inheritance? Uniparental means, already we said, uni means same. That means a single parent, and also the daughter receives the character from that single parent. That's why it is said uniparental inheritance. And also without any genetic variation. So no more variation seen in the daughter formed by the asexual reproduction. And the types of asexual reproduction, as we discussed, one is a fission. Fission, that means what? அப்படின்னு சொல்லப்போனா ஃபியூஷன்னா ஒன்று சேரது அப்படின்னு சொல்லுவோம். ஃபிஷன்னா பிரியர், இது நீங்கள் நிறைய டாப்பிக்ல மற்ற சப்ஜெக்ட்ல படிச்சிருப்பீங்க, ரைட்? ஃபிஷன் மீன்ஸ் செப்பரேட் ஃப்ரம் தட் மீன்ஸ் செப்பரேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். அண்ட் தென் ஸ்போர்லேஷன், ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்போர்ஸ். அண்ட் தென் பட்டிங், ஏ நியூ ஒன் ஃபார்ம் ஃப்ரம் எ சேம் ஆர்கனிசம், தட் இஸ் அ பட்டிங். அண்ட் தென் ஜெமியூல் ஃபார்மேஷன். அண்ட் தென் ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் ரீஜெனரேஷன். ஸோ அப்போ இந்த 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 வகை எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனோட டைப். ஃபிஷன்னா பிரியர், ஸ்போர்லேஷனா ஸ்போர் ஃபார்ம் ஆகுது, பட்டிங்னா கிளை மாதிரி ஃபார்ம் ஆகுது, ஜெமுல்னா சம் ஆஃப் த ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் இன்சைடு த ஆர்கனிசம்ஸ். ஸோ இதை நம்ம எப்படியே சொல்லலாம், பட்டிங்கிறது எக்ஸோஜினஸ், ஜெமுல் அப்படிங்கிறது எண்டோஜினஸ், அதாவது ஒரு உள்ளுக்குள்ளே ஃபார்ம் ஆகக்கூடிய நிறைய ஸ்போர்ஸை தான் நம்ம ஜெமுல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஃப்ராக்மெண்டேஷன், நம்ம நிறைய வெட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதான் ஃப்ராக்மெண்டேஷன். அண்ட் தென் ரீஜெனரேஷன். ரீஜெனரேஷன் அப்படிங்கிறது லாஸ்டான ஒரு பார்ட்டு, தன்னுடைய பகுதியிலேருந்து இழந்த ஒரு பார்ட்டு திரும்பவும் அதே மீண்டும் பழைய மாதிரியே முளைச்சி வர்றதுக்கு பேர் தான் நம்ம ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனுடைய ஒரு அங்கங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபிஷன். ஃபிஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஃபிஷன் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் தன்னை பிரித்ததுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறோம், ஃபிஷன் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக அதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் யூனிபேரண்டல், ஒரே ஒரு பேரண்ட்டு தான். அந்த ஒரு பேரண்ட்டு ரெண்டாக பிரியலாம், நாலாக பிரியலாம், இல்லை பலவாராக பிரியலாம். எப்படி ஒரே பேரண்ட்டு ரெண்டாக பிரியலாம், இல்லை மூணாக பிரியலாம், இல்லை நாலாக பிரியலாம், பலவாராக பிரியலாம். ஸோ அதை வச்சு நம்ம இதை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, வி ஹாவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இன் ஃபிஷன். ஒன் இஸ் பைனரி ஃபிஷன். பைனரி பேர்லேயே வந்து போச்சு, பைனரினா ரெண்டு, பைனா ரெண்டு. அப்போ ஒரு மதர் வந்து என்னவா பிரிய போகிறாங்க, ரெண்டு டாக்டராக பிரிய போகிறாங்க, ஒரு ஆர்கனிசம் ரெண்டாக பிரிய போகுது. அடுத்தது பாருங்கள் மல்டிபிள் ஃபிஷன். மல்டிபிள் ஃபிஷன் அப்படின்னா என்ன, பலவாறு. அப்போ ஒன்று வந்து நிறையவா பிரியுது, அதுக்கு பிறகு நம்ம என்ன சொல்கிறோம், மல்டிபிள் ஃபிஷன். மூணாவதாக இருக்கிறது ஸ்போருலேஷன், ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகுது. மெனி அப்படிங்கிறத தாண்டி பல அப்படிங்கிறத நம்ம ஸ்போருலேஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது ஸ்டோபிலேஷன். ஸ்டோபிலேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் எ ட்ரான்ஸ்வர்சேஷன் ஆஃப் ஃபிஷன். இப்போ ட்ரான்ஸ்வர்சேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கனிசம் எப்படி இருக்கும், அந்த ஆர்கனிசனுடைய தலைப்பகுதின்னு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய பார்ட்டு பிரிஞ்சு போய் ஒரு வேற ஒரு, தட் மீன்ஸ் வேற ஒரு இண்டிவிஜுவலாக மாறும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸ்டோபிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு சில உயிரினங்களில் நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ நம்ம பார்க்குறது ஃபிஷன். ஃபிஷன் வந்து என்னென்னா, சிங்கிள் பேரண்டாக இருப்பாங்க, அதில் ரெண்டாக இல்லை மூணு இல்லை நாலு ஐடென்டிக்கல் டாட்டர்ஸ் வரலாம், நாலுக்கும் மேலே ஐடென்டிக்கல் டாட்டர்ஸ் வரலாம். அது எப்படின்னா நம்ம பிரிக்கிறோம், பைனரி, மல்டிபிள், ஸ்போருலேஷன், ஸ்டோபிலேஷன், ரைட்? அடுத்து இப்போ பைனரி ஃபிஷனை பற்றி பார்ப்போம். பைனரி ஃபிஷன் அப்படிங்கிறது நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் அமீபா படம் வரைஞ்சிருக்கோம், நீங்கள் அதிக கூட, ஏன்னா அதுதான் எக்ஸாம்பிள் பைனரி ஃபிஷன், ரைட்? பைனரி ஃபிஷன்
எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் இருப்பார். அந்த சிங்கிள் இண்டிவிஜுவல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ செல். அதனால் பார்த்தீங்கன்னா மேலே என்னென்ன செல்லுக்கு மேலே என்னென்னலாம் இருக்குமோ அதெல்லாம் இருக்குது இல்லையா. இப்போ பிளாஸ்மா மெம்பரேன், சைட்டோ பிளாஸ்டம், நியூக்ளியஸ், தட் மீன்ஸ் கான்ட்ராக்டில் வேக்குவல்ஸ், இதெல்லாமே இருக்கு. இப்போ இது வந்து ரெடியாக இருக்குது. எதுக்கு ரெடியாக இருக்குது? ரீப்ரொடக்ஷனுக்கு ரெடியாக இருக்குது. அதுவும் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு ரெடியாக இருக்குது. அவர் நல்லா சாப்பிட்டார். சாப்பிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய சீடோபோடியா அப்படின்னு சொல்லுவோம், பொய்க்கால்கள் அப்படின்னு சொல்லுவோம், இந்த பொய்க்கால்கள் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறார். பொய்க்கால்கள்லாம் ரிலாக்ஸ் பண்ணால் என்ன ஆகாரு, இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வராது. அதனால் நம்ம அமீபாக்கு ஷேப் இல்லைன்னு சொல்லுவோம். இப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொய்க்கால்கள் எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணிக்கிச்சு. இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நியூக்ளியஸ், கான்ட்ராக்டல் வாய்க்குள் அண்ட் அதர் சைட்டோபிளாசம் வித் இர்ரெகுலர் ஷேப் அண்ட் ஆல்சோ ஆப்சன்ஸ் ஆஃப் சீடோபோடியா, ரைட். இப்போ இப்போ ரெடியாக இருக்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நியூக்ளியஸ் பிரிய ஆரம்பிக்குது. தென் நியூக்ளியஸ் இஸ் டிவைடட், தட் இஸ் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேரியோ கைனசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த விஷயத்தை நம்ம என்ன சொல்கிறோம்னா கேரியோ கைனசிஸ். கேரியோ அப்படின்னா நியூக்ளியஸ், நியூக்ளியஸ் தான் நம்ம கேரியோ டைப் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாமே நம்ம ஏர் கிளாஸஸில் படிக்க போகிறோம், ரைட். கேரியோ அப்படிங்கிறதுக்கு பேர் நம்ம இதை கூட நம்ம ப்ரோ கேரியோட் யூ கேரியோட் அப்படிங்கிற டாபிக்லாம் படிச்சிருக்கிறோம். கேரியோ கைனசிஸ் அப்படிங்கிறது இந்த நியூக்ளியஸ் ரெண்டாக பிரிய போகுது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜெனிட்டிக் மெட்டீரியல் ரெண்டாக பிரிய போகுது. ஸோ அதை தான் நம்ம கேரியோ கைனசிஸ் சொல்கிறோம். ஒன்ஸ் கேரியோகைனசிஸ் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி சைட்டோபிளாஸமும் ரெண்டாக பிரியும். ஸோ அதனால் நிகழ்வு நம்ம என்ன சொல்கிறோம், சைட்டோகைனசிஸ். எப்படி நியூக்ளியஸ் பிரிஞ்சது கேரியோகைனசிஸ் சொல்கிறோம், சைட்டோபிளாசம் பிரிஞ்சது என்னன்னு சொல்கிறோம், சைட்டோகைனசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்படி ஃபாலோ பண்ணி வரும்போது நியூக்ளியஸ் தனியாக பிரிஞ்சு போச்சு, அடுத்து சைட்டோபிளாசம் தனியாக பிரிஞ்சு போய்க்கு என்ன ஆகுது, அந்த ஒரு இண்டிவிஜுவல் ரெண்டு அமீபாவாக மாறிட்டார். அந்த ஒரு அமீபா ரெண்டு டாட்டர் அமீபாவாக மாறிட்டார், புரியுதா. ஸோ இந்த இந்த நிலைக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிள் பைனரி ஃபிஷன். இதுக்கு பேர் தான் சிம்பிள் பைனரி ஃபிஷன். நம்ம இது எதுக்காக சொல்ல வந்தோம் அப்படின்னாக்கா, பைனரி ஃபிஷன்னா என்ன அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்ல வந்தோம். பட் இருந்த போதிலே நம்ம இந்த என்ன நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று கேரியோகைனசிஸ், ரெண்டாவது சைட்டோகைனசிஸ். சைட்டோகைனசிஸ் முடிஞ்ச பிறகு முடிவில் நமக்கு கிடைக்கக்கூடியவங்க நமக்கு டாக்டர் அமீபா அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும், ரைட். அடுத்தது இந்த பைனரி ஃபிஷனில் இருக்கக்கூடிய டைப்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் நாலு டைப்ஸ் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன், ரெண்டாவது டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன், மூணாவது லாங்கிடியூட்னல் பைனரி ஃபிஷன், நாலாவது ஒப்ளிக் பைனரி ஃபிஷன். இப்போ இந்த நாலு விதமான பைனரி ஃபிஷன், பைனரி ஃபிஷனாலே ரெண்டாக தான் பிரிய போகுது. இப்போ இதில் எதுக்கு சார் நாலு கொடுத்துருக்குறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நாலு எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிளேன், அதாவது பிளேன் என்னன்னா எப்படி பைனரி ஃபிஷன் நடக்க போகுது, அதுதான் நம்ம நம்ம எந்த பிளேனில் நடக்க போகுது, அதை செங்குத்தாக நடக்க போதா, இல்லை குறுக்கால நடக்க போதா, இல்லை இர்ரெகுலராக நடக்க போதா, இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இல்லையா. ஸோ அப்போ இந்த நாலு வகையுமே எப்படி எதை வச்சு நம்ம பேஸ் பண்ணி பிரிக்கிறோம் அப்படின்னாக்கா, அது எப்படி பைனரி ஃபிஷன் நடக்க போதோ அந்த பிளேனை வச்சு தான் நம்ம பிரிக்க போகிறோம். அப்போ இந்த நாளுக்குமே நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம், எப்படி நாளுக்குமே பைனரி ஃபிஷன் நடக்குது அப்படின்னு. ஃபஸ்ட்டு சிம்பிள் ரெகுலர் பைனரி ஃபிஷனை பார்ப்போம், சாரி சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷனை பார்ப்போம். இந்த சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷனில் நம்ம ஏற்கனவே இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அமீபா இருக்குது, அது இர்ரெகுலராக எப்படியோ ரெண்டாக பிரியுது, ட்ரான்ஸ்ஃபராக இல்லை, லாஞ்சிடியூட்னா இல்லை, எப்படியும் இல்லை, ஆனால் இது இர்ரெகுலராக, இர்ரெகுலர்னால் நீங்கள் ஒரு வரைமுறை இல்லாமல் அது பிரியுது, அதை தான் நம்ம இர்ரெகுலர் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி வரைமுறை இல்லாமல் பிரியக்கூடிய இந்த நிகழ்வை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா சிம்பிள் பைனரி ஃபிஷன். ஸோ திரும்பவும் நான் இதை சொல்கிறேன், இதில் கான்ட்ராக்டில் வேக்கியூல் இருந்துச்சு, அது டிசப்பியர் ஆச்சு, அடுத்தது நியூக்ளியஸ் இருந்தது, நியூக்ளியஸ் ரெண்டாக பிரிய ஆரம்பிச்சது, அடுத்தது இந்த நியூக்ளியஸை தொடர்ந்து சைட்டோபிளாசம் பிரிஞ்சுது, சைட்டோபிளாசம் ரெண்டாக பிரியும் போது நமக்கு என்ன கிடைச்சிது, ரெண்டு டாட்டர் கிடச்சிது, இதுதான் சிம்பிள் பைனரி ஃபிஷன். அடுத்து டிரான்ஸ்வர்ஸ்னால் என்ன, டிரான்ஸ்வர்ஸ்னால் குறுக்கால, குறுக்கால. இப்போ இந்த ஆர்கனிசம் எல்லாருக்கும் நல்லா தெரியும், இதுக்கு பேர் என்ன, பேரமேசியம். இந்த பேரமேசியம் அப்படிங்கிறது ஸ்லீப்பர் அனிமோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு இந்த சுற்றிலும் நிறையா, அதாவது பிளாஸ்மா மெம்பரனை சுற்றி என்ன நிறைய சீடியாக இருக்கும், உள்ள ரெண்டு நியூக்ளியஸ் இருக்கும், ஒன்று பிங்க் கலரில் கொடுத்துருக்கோம் பாரு, அது மேக்ரோ நியூக்ளியஸ், எல்லோ கலரில் கொடுத்துருக்கோம் பாரு, அது மைக்ரோ நியூக்ளியஸ். அப்போ மேக்ரோ நியூக்ளியஸ் மைக்ரோ ரெண்டு நியூக்ளியஸ் இருக்குது. இதில் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுக்கால எப்படின்னா இந்த மாதிரி குறுக்கு வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைனரி ஃபிஷன் நடக்குது. அப்படி நடக்கும்போது இந்த மேக்ரோ மாலிக்குள் அந்த மைக்ரோ மாலிக்குள் முதல் பிரிய ஆரம்பிக்குது, அது பிரிஞ்ச பிறகு அதை ஃபாலோ பண்ணி என்ன நடக்குது, உள்ள சைட்டோபிளாசம் பிரியுது. தட் மீன்ஸ் மைக்ரோ மாலிக்குள், சாரி மைக்ரோ நியூக்ளியஸ் மேக்ரோ நியூக்ளியஸ் ரெண்டுமே வந்து என்ன நியூக்ளியஸ் தான். அதனால் நீங்கள் நான் கேரியோகைனசிஸ் நான் சொல்லலையே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மைக்ரோ நியூக்ளியஸும் சரி மேக்ரோ நியூக்ளியஸும் சரி ரெண்டுமே நியூக்ளியஸ் தான். ஸோ கேரியோகைனசிஸ் நடக்குது, இங்கே பாருங்கள் ரெண்டாவது பிக்சரில் பாருங்கள், கேரியோகைனசிஸ் நடக்குது. கேரியோகைனசிஸ் நடந்து முடிஞ்ச பிறகு சைட்டோகைனசிஸ் நடக்குது, சைட்டோபிளாசம் டிவைட் ஆகுது. சைட்டோபிளாசம் டிவைட் ஆன பிறகு ரெண்டு பேரமேசியா நமக்கு கிடைக்குது. இங்கே என்ன விஷயம் நம்ம பார்க்கணும்னா இந்த டிவிஷன் எங்கே நடக்குது, குறுக்கால நடக்குதா, நீள்வாக்கில் நடக்குதா, இர்ரெகுலராக நடக்குதான்னு தான் பார்க்கணும்.
பட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னாக்கா குறுக்கால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷனில் ட்ரான்ஸ்ஃபர் பிளேனில் கட் ஆகுது, தட் மீன்ஸ் டிவைட் ஆகுது இந்த பேரமேசியம். இதை தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பைனரி ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ரைட்.